அனைவருக்கும் சிவசரோடனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 2BHK அருமையான வரைபடத்தை பார்க்குறோம். ஸோ 5G 4C அதுக்கப்புறம் குளிக்கணக்கனுடைய பலன்கள் எல்லாமே ஒன்று சேர சவுத் ஃபேஸிங்கில் பார்க்குறோம். தெற்கு பார்த்து தெற்கு போனால் தேய்ந்து போக மாட்டோம். தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் வைபவம் திருவிழா. ஸோ 5ஆம் தேதி திருவிழா ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை. 8ஆம் தேதி பாவக்கா மண்டபம் மதுரையில் இருக்கிற வில்லாபுரம் பகுதிக்கு எம்பெருமான் சிவபெருமான் காலை வந்து மாலை திரும்புவார். 12ஆம் தேதி பட்டாபிஷேகம், 13ஆம் தேதி திக்விஜயம், 14ஆம் தேதி திருக்கல்யாணம். காலையில் கரெக்டாக 10:35 11 மணிக்குள்ளே நடக்கும். ரொம்ப அதிகாலையில் இந்த தடவை கிடையாது, எல்லாருமே வரணும். வியாழக்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாணம் சித்திரை 1. 15ஆம் தேதி தேரோட்டம், வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி லீவு. ஸோ அன்னைக்கு எதிர் சேர்வை. 16ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்குறார். ஸோ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, ஸோ 4 நாட்கள். அதே மாதிரி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வந்து கள்ளழகர் ஊருக்கு திரும்புகிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த 14 நாள் திருவிழா நடக்கும். ஸோ மீனாட்சி அம்மனை வந்து திருக்கல்யாணம் அப்பவோ இல்லை விதிவளம் வரும்போது ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்து எம்பெருமான் சிவபெருமானை 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருவிழாவுக்கு வெளியே வர்றார். ஸோ அனைவரும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அருள் பெற வேண்டும். வாங்க இப்போ வரைபடத்தை பார்ப்போம். இது வந்து சவுத் ஃபேஸிங் பிளான், தெற்க பார்த்த அருமையான வரைபடம். ஸோ கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு, தென்னாடுடைய சிவனை போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஈசனுடைய மூளை எம்பெருமான் சிவபெருமானுடைய இடமானது ஈசானிய மூளை, ஈசனுடைய இடம். குளிராக இருக்க வேண்டும். கங்கை இருக்கிறது, சிரசில் இருக்கிற, அதனால தான் 3 அவருடைய கையில் வச்சுக்கிட்டார். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. வாயு மூலையில் செப்டிக் டேங்க் தனியாக இருக்கணும், பாண்டிச்சேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும், டெல்லி. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு எளிமையாக 20x30 600 சதுரடி 75 குழி 9 பொருத்தம் இருக்குது. கருடமனை எக்கச்சக்கமான செல்வம் வரும். 71 ஆண்டுகள் வயது பொருத்தம். சிவாய நம நமச்சிவாய், வீட்டில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக இது இருக்கணும். சிவசிவ சிவய நம சி. நமச்சிவாயவுக்கும் சிவாய நமாவுக்கும் என்ன வித்தியாசம்? நமச்சிவாயன்னு சொன்னோம்னாக்கா எக்கச்சக்கமான பொருட்சேர்க்கையும், என்னென்ன நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோமோ அனைத்து விதமான சுகங்களும், இகப சுகங்கள் எல்லாமே இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் 658 பாடல்கள் சொல்லியிருக்கார். அதில் ஆரம்பத்தில் வந்து நமச்சிவாயன்னு தான் வாழ்கன்னு தான் ஆரம்பித்தார். 400 பாடல்களுக்கு அப்புறம்தான் வந்து சிவாய நமன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னாக்கா ஐயோ, நான் வந்து இவ்வளோ காலங்கள் நான் வந்து இப்படி சொல்லிட்டேனே, சிவாய நம அப்படின்னு சொன்னோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமச்சிவாயன்னு சொன்னோம்னாக்கா அனைத்து விதமான சுகங்களையும் இன்பங்களையும் கொடுப்பார். சிவய நமக அப்படின்னு சொன்னோம்னாக்கா கூடவே இருப்பாருங்க. ஸோ இந்த பாரதியார் பாடுவார், அனைத்தையும் கொடுத்து விட்டு நீயும் கூட இருக்க வேண்டும் மகா காளி அப்படின்னு சொல்லி பாடுவார். அது மாதிரி சிவாய நமகன்னு சொன்னோம்னாக்கா மனசால் சொல்லணும், வெளியே சொல்லக்கூடாது. நமச்சிவாயங்கிறது நம்ம வந்து சொல்கிறது, சிவாய நமகங்கிறது உள்ளுக்குள்ளே நம்ம அப்படியே மௌனமான வந்து நம்ம ஜபம் பண்ணணும். இப்படி சொல்லும்போது இறைவன் கூடவே நம்மளை வந்து வழி நடத்துவார். அனைத்து விதமான சுகங்களையும் இன்பங்களையும் கொடுத்து அவரும் கூடவே இருப்பார். இதுதான் சிவாய நமக. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து மனசால் வந்து நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து இறைவன் கூடவே இருப்பார். இல்லை இதெல்லாம் வந்து நான் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கோம் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி நமச்சிவாய சிவசிவ சிவாய நமக சீங்கிறது வந்து மிகப்பெரிய மகா காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சி 16 எங்கள் பிளாட்னா சிங்கிறது கடைசியாக வருது. ஸோ நமச்சிவாய சிவாய நமக சிவய சிவ 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 சி சிங்கிறது மகா காரண பஞ்சாட்சரம். ஸோ பஞ்சாட்சரத்தில் வந்து வசதியானது எங்கிறது 16 பிளாக்குங்க. சிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ரிப்பீட்டடாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சிவன் சிவகுமார் சி சிங்கிறது வந்து உயர்ந்த வந்து ஒரு பஞ்சாட்சரத்தில் வந்து மகா காரண பஞ்சாட்சரம் வந்தோம். அதனால் வந்து சி பிளாக்கில் இருக்கோம்னு சொன்னால் அடிக்கடி நாங்கள் சி சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு பலன்.
இந்த சிவபுராணத்தில் வந்து 658 வந்து வாழ்கன்னு ஆரம்பிக்கிறது வந்து 6 முறை வாழ்கன்னு சொல்வார் மாணிக்க வாசக பெருமான். வெல்கங்கிறது 5 தடவை, போற்றிங்கிறது 8 தடவை. இதைத்தான் 658 பாடல்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ சிவபுராணத்தில் வந்து 95 வரிகள் இருக்குது. யார் ஒருவர் சிவபுராணத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ நிச்சயமாக இறைவன் வந்து எக்கச்சக்கமான உயர்வை கொடுப்பார். ஸோ இந்த பெரிய வேதங்கள்லாம் எங்களால் சொல்ல முடியலைங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா 95 வரிகள் உள்ள சிவபுராணத்தை வந்து வீட்டில் தினமும் கேட்டாலும் சரி பாடினாலும் சரி இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் வந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணுவார். வாஸ்து குறை இருக்கிற வீட்டில் சரி பண்ணுவார், மாற்றம் செய்வார். திருவிழா காலத்தில் வந்துட்டு போனோம்னா கருட மனையை வச்சு கட்டும்போது எக்கச்சக்கமான பொருட்சேர்க்கையே கொடுப்பார். சிவபுராணத்தில் வந்து இருக்கிற உயர் வந்து பலவிதமான மந்திரங்கள் எங்களுக்கு வந்து நமக்கம் சமக்கம் தெரியாது. லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல முடியாது, விநாயக ரகவல் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அப்படின்னாலும் இந்த சிவபுராணமானது 95 வரிகள் கொண்டதை ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறை சொன்னால் போதுமானது. எல்லா விதமான சுகங்கள் கொடுப்பார். இப்போது இந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய இது வந்து நிறையா வந்து திருவிளையாடல் நடந்திருக்கு மதுரையில். அதில் மதுரையில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கார், வேறு எங்கேயும் வந்து காட்சி தான் கொடுத்துருக்கிறார். இந்த திருவிழா காலத்தில் வந்து இந்த ஒரு நல்ல தகவல்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வரைபடத்தை பார்த்துருவோம். சவுத் ஃபேஸிங்க்கு வந்து என்ட்ரன்ஸ் அக்னி மூலையில் வந்து வச்சோம்னா பொன் முட்டை சேரும். 6 ஹாலுக்கு 10 போதுமானது மாடிப்படி சுற்றுறதுக்கு அக்னி மூலையில். 1 ஹால் 11.5 ஏற்ற ஈசானிய மூலையில் 8 ஏற்ற ஒரு படுக்கை அறை, ஜன்னல் 2 கொடுத்துருக்குறோம். கன்னி மூலையில் இங்கே பீரோவை வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஹால்லேருந்து ஒரு காமன் டாய்லெட்டு, வாயு மூலையில் கிச்சன் 6 ஹாலுக்கு ஏற்ற ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அடுப்பு வச்சுருக்கோம். ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்கோம், இது இங்கேயும் கொடுக்கலாம் அங்கிட்டும் கொடுக்கலாம். அப்புறம் கன்னி மூலையில் 11.5 ஒரு பெட்ரூமும் 2 ஜன்னல் கொண்டதும் அதுக்கப்புறம் அட்டாச்சாயிரு. ஸோ இங்கே ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்குறோம், இது வேணும் அட்டாச் டாய்லெட் ஆக்கிட்டு இதை காமன் ஆக்கலாம், இல்லை இதுக்கு அட்டாச் டாய்லெட் ஆக்கி. இந்த இடத்துல பீரோவை நீங்கள் வடக்கு பார்த்து வச்சுக்கலாம். கட்டில் இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி அமைக்கணும், சரிங்களா? பெஸ்ட்டு பிளான் ஃபார் உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்க்கு வந்து ரிஷபம் கன்னி மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகம். ஸோ இந்த போர்வெல் 5G பார்த்துட்டோம், 4 மூலைகள் பார்த்துருக்கோம், 3-6 டேட்டு, எல்லா தகவலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த திருவிழா காலத்தில் வந்து 14 நாட்கள் வந்து கள்ளழகர் அங்கேருந்து அழகர் கோயிலேருந்து மதுரைக்கு வந்துட்டு மின்னின் திரும்புவார். அது வந்து ஒரு 5 நாள் எதிர் சேர்வை வந்து நடக்கிறதும் திருத்தேர் மதுரையில் இருக்கிற மீனாட்சி திருத்தேர் பார்த்துட்டு நேராக புதூர் மூமாவடி போனோம்னாக்கா அங்கே வந்து எதிர்த்தாப்புல சிவபு அங்கேருந்து கள்ளழகர் வருவார், சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வருவார், நேராக நம்ம தரிசனம் பண்ணிடலாம். ஸோ எதிர்த்து போய் பார்க்குறதா எதிர் சேர்வை. அதனால் வந்து ஒரு நாள் திருவிழாவில் எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக புதன் தரிசனம் நடக்குதுன்னா உறுதியாக மதுரையில் இருக்கிற திருவிழாவில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அவர் விதிவலம் வரும்போது நீங்கள் போய் பார்க்குறது பெரிய உயர்வு. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் 2 வருடம் கழித்து வருவதால் நிச்சயமாக கலந்துக்கோங்க. இந்த வரைபடமும் தகவலும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு புதுசாக அமைச்சு கொடுக்கணும்னா குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து உங்களுக்கு வரைபடம் அமைக்கின்றோம். 9952166706 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.